இன்னைக்கு நம்ம வந்து கேழ்வரகு பக்கோடா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன், 1 கப்பு வெங்காயம், சிறிதளவு வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 1 பச்சைமிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, பொறிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ நான் வந்து மாவு பிசைய போகிறேன். அதுக்கு முந்தி வந்து நான் எண்ணெயை காய வச்சிருக்கேன் அடுப்பில். எண்ணெய் காயிட்டும் அது கூடலாம் நம்ம எப்படி மாவு பிசையலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பக்கோடாவுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, சும்மா நார்மலாக இப்படி எடுத்து கிள்ளி கிள்ளி இப்படி வைங்க. இப்போ நல்லா எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நாங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒன்று ஒன்றா மெதுவாக போடுங்க. எண்ணெய் காயறதுக்கு வந்து போடாதீங்க. இந்த பக்கோடா வந்து எண்ணெயே குடிக்காது, ரொம்ப உடம்புக்கு நல்லது கேழ்வரகு. எண்ணெய் நல்லா சுட்டதுக்கு அடுத்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தீயை வச்சுருங்க. உடனே கிண்டிடாதீங்க, உடஞ்சிரும். கொஞ்சம் ஓரளவு குக் ஆனதுக்கு அடுத்து பெரட்டி போடுங்க. கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்க, இது வெந்தது, இது வேகாது, இதுதான் வித்தியாசம். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ எடுத்துடலாம். சுவையான கேழ்வரகு பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.